இந்த போட்டோனி வந்து எலி வந்து ஓடிடும். எலி மட்டும் இல்லை பாருங்கள், பல்லி, பாம்பு, கரப்பாம்பூச்சி அந்த ஏரியாவுக்குள்ளே வராது பாருங்கள். போட்டோனி இப்படி ஓடும் பாருங்க, அந்த வைப்ரேஷன் மாதிரி இதாகும். பாவம் இங்கே முழுவதுமே வந்து நம்பர் ஒன் உலகத்தில் இருக்கிற முதன்மையான மணிக்கூடுகள் எல்லாமே வந்து இங்கே வந்து முதல் கோப்பியில் கிடைக்கும். சீனா வந்து எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சீனாவில் குவான்சோவில் இருக்கும். இப்போ நாம் திரியண்டு குவான்சோவுக்கு வந்தாச்சு, சீனாவுக்கு வந்தாச்சு. நிறைய நண்பர்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க. நம்ம முக்கியமாக தமிழ் ட்ரக்கர் தம்பி இருக்காரு இங்கே, உமா தெலுங்கு டவலர் இருக்காரு, இப்படி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சரி, நான் வந்து போன மாதமே மே வரணும் அப்படின்ற ஐடியா இருந்தது. அந்தமான் போனபடியாக இந்த பயணம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ இருக்கிற இடம் வந்து சீனாவுடைய ஒரு மிக முக்கியமான வர்த்தக தலைநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்சோவில் இருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ எலக்ட்ரிக் பைக், எல்லாமே எலக்ட்ரிக் தான், எல்லாமே எலக்ட்ரிக் தான். அங்கே வரைக்கும் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஒரு ஏரியாவே பார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் நாம் தங்கியிருக்கிற ஹோட்டல். எந்த வழியாக போக போகிறோம், எந்த வழியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த பாதையை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் வித்தியாசமாக நம்ம பிரதேசத்துலேருந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே பைக்கில் போகிறாங்க, அதிகமானவங்க பைக்கில் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே எலக்ட்ரிக் பைக் பாவிக்கிறாங்க. இங்கே வாகனங்கள் அத்தனையுமே எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம். இதெல்லாம் டாக்ஸி பாருங்கள், டாக்ஸிக்கே இந்த மாதிரியான வாகனங்கள் ஓடுறாங்கன்னு பாருங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் வித்தியாசம் வித்தியாசமான நம்ம பிரதேசத்திலிருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாம் இந்தியாவுக்கு போயிருக்கோம், இந்தியாவிலிருந்து சீனா அப்படி வித்தியாசம் இருக்குது, இலங்கையிலிருந்து சீனா அப்படி வித்தியாசமாக இருக்குது. என்னென்ன தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ அடைஞ்சிருக்காங்க அவங்க அப்படின்னு பார்க்கும்போது அம்மாடி வந்து நான் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் தந்தது இந்த பைக்குகள் தான். இங்கே இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா, இது பெரிய ஒரு மார்க்கெட் கூட இல்லையே, இது ஒரு ஓரளவான இடம் தான், இது பெரிய ஒரு பரபரப்பான இடம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோ பைக் இதில் இருந்துச்சு, பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இப்போ எந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லோக்கல் மார்க்கெட், அதாவது இங்கே பொருட்கள் விற்கிற, மணிக்கூடு விற்கிற, எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற மார்க்கெட் வந்து இந்த பிரதேசங்களில் இருக்குது. அதை வந்து நான் தேடி எந்த பிரதேசத்தில் இருக்குது அப்படின்றத தேடி போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வாரவங்க என்னென்ன விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும். சைனா வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லை, நிறைய வித்தியாசம், நிறைய கட்டுப்பாடுகள் இங்கே இருக்குது. அதாவது சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள் எதுவுமே வேலை செய்யாது. அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எதுவுமே வேலை செய்யாது. டிக்டாக்கை தவிர விசாட், டிக்டாக், இந்த மாதிரி இரண்டு சமூக வலைதளங்கள் தான் வந்து இங்கே பிரபலமாக இருக்குது. அதுதான் இங்கே அதிகமாக பாவிக்கிறாங்க. யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, அல்ல கூகுள் மேப்போ எதுவுமே நாங்கள் பாவிக்கிறாது. இங்கே வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் வரும்போது கவனிக்கணும். ஒன்று, டேட்டா முக்கியமாக வந்து ரோமிங் டேட்டா போட்டு கொண்டு வாங்க. ரோமிங் டேட்டாவில் வந்து வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யும். அதுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அவசரத்துக்கு ரோமிங் டேட்டா போட்டு கொண்டு வர்றது நல்ல. நான் நல்ல காலம் நான் ரோமிங் டேட்டா போட்டு கொண்டு வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கலை. ஏர்போர்ட்டில் இருந்து, குவான்சோ ஏர்போர்ட்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு, இந்த ஹோட்டல் கூட நான் கொழும்புல தான் புக் பண்ணேன், அதுவும் கூட எனக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு எல்லாமே தமிழ் ட்ரக்கர் தான் கைட் எல்லாமே சொல்லிக் கொடுத்து, அதனால் அந்த அவருடைய நன்மையால் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக அந்த பயணம் இருந்தது. அந்த மாதிரி சீனாவுக்கு வரப்போகிற நீங்கள், சீனாவோட எந்த பிரதேசத்துக்கு வரப்போகிறவங்க இருந்தாங்க கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், எல்லா விஷயம் நான் உங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சேனோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் இந்த பக்கமாக போவோம், இந்த பக்கமாக போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படியே எந்த பக்கம் போகிறதில்ல, மேப்பை தான் நான் பார்க்கணும். கூகுள் மேப் மட்டும் தான் வேலை செய்யுது, வேறு எதுவுமே வேலை செய்யலை. நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிம் ஒன்று வாங்கிட்டு அதில் நாங்கள் பிபிஎன் போட்டு பாவிக்கலாமா. பிபிஎன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி தான் வந்திருக்கேன். பிபிஎன் வந்து நீங்கள் வரும்போதே, சீனாவுக்குள்ளே வரும்போதே டவுன்லோட் பண்ணணும். இங்கே வந்துலாம் டவுன்லோட் பண்ண முடியாது, எல்லாமே இங்கே பயங்கரமாக கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அடுத்தது மட்டும் இங்கே பாதுகாப்பு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறைகள் வந்து இங்கே இருக்குது. மற்ற நாடுகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இருந்து ஹோட்டல் வரும் வரைக்கும் கூட நம்மளை வந்து எப்படி வந்து அந்த எங்கே அவர் போகிறார் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ளைட் வந்து நமக்கு லேட் ஆகிடுது. நேற்று வரும்போது வீடியோ எடுக்கணும், அதை காட்டணும்னா இருந்தேன். அந்த 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 பயணமே அப்படியெல்லாம் குழம்பிட்டு ரெண்டு மணிக்கு, மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. ஆனால் ஆறு மணிக்கு தான் வந்து ஃப்ளைட்டு அங்கேருந்து வந்தது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுன்ற ஃப்ளைட் வந்து லேட் ஆகிட்டு, அதனால் இங்கே வரும்போது காலையில் 3 மணி ஆகிட்டு, அதனால் பெருசாக எதுவும் பார்க்க கிடைக்கல, வரும்போதும் பார்க்க கிடைக்கல. ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்சால் தாரேன். இந்த வீடியோவில் நான் வந்து அப்படியே நடப்போம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த குவான்சோ நகரத்தில். சைனாவோட நகரம் வந்து புதுசு, என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் தடவை நான் சைனாவுக்கு வரது. இது 5வது நாடு, ஆசியாவுக்குள்ள 5வது நாடு. இங்கே பாருங்கள் இந்த பைக்கை,
பொதுவாக நாம் வந்து சீன தயாரிப்புன்னு சொன்னாலே வாங்க மாட்டோம், என்னடா லோக்கலாக இருக்குமேன்னு பார்ப்போம். இது இன்னும் கனமாக இருக்குது, இவ்வளவு பழமாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதை தொட்டாலே அந்த மாதிரி இருக்குது. இது வந்து விழுந்தால் கூட உடையாது, அந்தளவு 10-15 வருஷம் அப்படி மலையில் போட்டால் கூட கடல் பிடிக்காத போல இருக்குது, அந்த மாதிரி பழமாக இருக்குது. அந்த மாதிரி சைக்கிள் தான் நிறையவே இருக்குது இங்கே. நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது, நிறைய சைக்கிள் பாவிக்கிறது இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த பிரதேசமே அப்படி தான். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இ பைக் தான். இந்த டெலிவரி பண்ணுறது, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த எலக்ட்ரிக் பைக் தான் பாவிக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக யோசிச்சு செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து தங்களுக்கு என்ன தேவையோ தாங்களே வந்து அதை உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்துகிறாங்க. நான் இப்போ ஒரு லோக்கல் சிம், இங்கே லோக்கல் சிம் ஒன்று எடுக்கணும், ஏஆ டெலிகாம் அப்படின்ற கம்பெனியோட சிம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல, தேடி பார்க்குறேன். அந்த சிம் எடுத்து லோக்கலாக நாம் இங்கே டிக்கெட் புக் பண்ணுறது, மேப் பார்க்குறது. மேப் வந்து கூகுள் மேப் வேலை செய்யாது, ஆப்பிள் மேப் வந்து வேலை செய்யும். ஆப்பிள் ஃபோன் ஐஃபோன் பார்த்துச்சிங்கன்னா ஆப்பிள் மேப் வந்து இதில் வேலை செய்யும். இங்கே உள்ள பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைடா, யாருக்குமே இங்கே வந்து ஆங்கிலம் தெரியாது. அவங்களோட மொழியை தவிர வேறு எந்த மொழியுமே தெரியாது. நாம் ஒரு வார்த்தை, எந்த இடம், இந்த ரோட்டு, எதுவுமே அவங்களுக்கு விளங்குதில்லை. நம்ம தான் அவங்களோட மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதெல்லாம் காட்டணும். இதெல்லாம் பாருங்கள், ஷூ, இந்த மாதிரி மார்க்கெட்டுகள், இந்த மாதிரியான கடைகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகள் வந்து எல்லாமே ஹோல்சேலாக விற்கிற கடைகள் நிறைய இங்கே இருக்குது. குவான்சோ சிட்டி வந்து, நகரம் வந்து ஒரு வர்த்தக நகரம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது நிறைய பொருட்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை நகரங்களுக்கும் வந்து இங்கேருந்து, இந்த குவான்சோவிலிருந்து தான் நிறைய பொருட்கள், இங்கே இருக்க உற்பத்தி பொருட்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன், இலங்கைக்கு கூட நிறைய பொருட்கள் வந்து இந்த குவான்சோவிலிருந்து, சைனா நகரத்துலேருந்து தான் வருது. அதுவும் குறிப்பாக அந்த குவான்சோவிலிருந்து தான் வருது. ஆடைகளாக இருக்கட்டும், பல சைனாவுடைய பல தயாரிப்புகள் வந்து இங்கேருந்து வருது. இங்கே வந்து நம்மடாக்கள் வந்து அதிகமாக இந்த நகரத்துக்கு வருவாங்க. ஏன்னா பொருட்கள் வந்து வாங்குறதுக்கும், ஹோல்சேலான பொருட்களை வந்து இங்கே ஆர்டர் செய்துட்டு அங்கே எடுத்து விற்கிறதுக்கும், இங்கே வந்து மிக மிக குறைவாக வந்து பொருட்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். சின்ன வந்து அம்மாவோட சண்டை பிடிக்கிறா. சீனக்காரர்கள் வந்து நிறைய அதாவது வயசானவங்க இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சைக்கிளில் போகிறது தான், சைக்கிள் பயன்பாடு தான். நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிற வயசானவங்களை விட இங்கே இருக்கிற வயசானவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்களே நான் நினைக்கிறேன், அந்த இதில் நான் 2-3 பேரை பார்த்தேன். இப்போ ஒரு அம்மா போனால் அவருக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 70 வயசாக இருக்கா, நான் சைக்கிள் ஓடி போகிறான். இங்கே அந்த ஒரு பழக்கம் அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் இந்தியாவுக்கும் போயிருக்கோம், நம்ம ஏரியாவை பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலேருந்தும் முழுசாக வித்தியாசம் இங்கே. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு விசா, விமான பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், வெள்ளவத்தை டபிள்யூ சில்வா மாவத்தை இலக்கம் 33A 1 என்ற முகவரியில் இருக்கிற என்என்ஏஆர் ட்ராவல் பார்ட்னர் இவங்க வந்து இலகுவாக உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு தந்துடுவாங்க. மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ள இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து வாகனத்தோட டிரைவிங் சீட் வந்து மற்ற பக்கம், நமக்கு வந்து வலது பக்கம் இருக்கும், இங்கே வந்து இடது பக்கம் இருக்குது. ஒரே ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குன்னா, நாங்கள் நடக்கிற ரோடாலே வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கு, இந்த மோட்டர் சைக்கிள்கள் இதெல்லாம் வருது. அதுதான் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது வந்து நடக்கிறதுக்கான பாதை. ஆனால் இதால் நிறைய பேர் இந்த வேலைகளுக்கு போகிறவங்க, இந்த கடைகளுக்கு போகிறவங்க வந்து அதில் போகிறாங்களா இருக்கும், அதிகமாக போகுது. இது பாருங்கள், பொருட்கள் சும்மா மரத்தால் செஞ்சு, இந்த மாதிரி அவங்களோட எழுத்துக்கள்லாம் பதிச்சு வச்சுக்கோங்க. பாரம் இல்லை, இவ்வளோ தூக்கி இருக்க பாரம் இல்லை, ஆனால் மரங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சுருக்காங்க. தேங்க்ஸ். இதோட வந்து பாருங்கள், சிப்பியால் செஞ்சது, கடலில் இருக்கிற சிப்பியால் செஞ்சது, நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. அப்படியே தூக்கி கொண்டு இப்படியே இதில் வச்சு மூங்கில் மாதிரி வச்சுருக்கு, அதை தூக்கி கொண்டு போகிறது தான். அதுக்கு வர குடை கொண்டு வர வச்சுருக்காரு அவர். என்ன பொருட்கள்னா, இது வந்து விளையாட்டு பொருட்கள் தான், அதிகமாக விளையாட்டு பொருட்கள், சின்ன சின்ன விளையாட்டு, மரத்தால் செஞ்ச விளையாட்டு பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. இல்லை, அவங்கள கையால் செஞ்சுருக்காங்க. அங்கே இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோழி இறகு மாதிரி, இந்த கோழி இறகு நான் நினைக்கிறேன் அந்த டஸ்ட்டுகள் தட்டுறதுக்காக இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டாலும் ஒன்றுமே அவருக்கு விளங்குதில்லை. இந்த பழங்கள் இங்கே வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த புளி பழங்கள்லாம் அதிகமாக பார்த்தேன். இந்த நாம் ஊரில் சாப்பிட்ற பழம் தான் அது, அந்த புளிப்பழம் தான் இது. இது ரம்பூட்டான் இருக்குது, அதோட ஆரஞ்சு இருக்குது, சின்ன குட்டி ஆரஞ்சு இருக்குது, அதோட மங்குஸ்தான், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கு நேற்று பிடிங்கின பழங்கள் மாதிரியே இருக்குது. சாப்பாடு கடை ஒன்று பாருங்கள், என்ன சாப்பாடு சமைக்கிறாங்க, என்ன இதுன்னு எனக்கு என்ன தெரியலை.
வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பேர்கள்ன்றே கூட தெரியாது நமக்கு. அப்படி வச்சு அமைச்சிருக்காங்க. இல்லை பாருங்கள், ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒன்று தலையெல்லாம் இருக்குது. என்ன போடுறாங்க, எது போடுறாங்கன்ற ஒன்றுமே தெரியல. இப்போ இந்த பக்கம் வித்தியாசமாக இருக்குது. சோளம் இருக்கமாக இருக்குது. முட்டையை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இன்னன்றதே கலராக இருக்குது. தூக்கிட்டாங்க இப்போ. ஆ, தூக்கி ஒவ்வொன்று ஒன்று அடு தட்டு தட்டாக வச்சுருக்காங்க உள்ள. இப்போ தூக்கி இதுக்கு மேலே வச்சுட்டாங்க. இப்போ அதை அவிஞ்சிட்டு போகல, எடுக்கிறாங்க. கச்சான், ஆ நமக்கு தெரிஞ்ச சாப்பாடு ஒன்று இருக்குது. கச்சான் இருக்குது, அவிச்சு வச்சுருக்காங்க. கச்சான், கச்சான் சோளம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து வத்தாழக்கிழங்கு. வத்தாழக்கிழங்கு வந்து இன்னொரு வித்தியாசமான கலரில் இருக்குது. நம்ம ஏரியாவில் வத்தாழக்கிழங்கு தான் இங்கே கலர் மாதிரி இருக்குது. வெள்ளை முட்டை, சிவப்பு முட்டை ரெண்டுமே இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடைகள்லாம் வந்து சாப்பாடு கடைகள், சின்ன 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 ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது. இது கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது இந்த வேறு தேசம். ஸோ இந்த பக்கமாக போய் பார்ப்போம் என்னெல்லாம் கண்ணப்படுதோ அதெல்லாம் பார்ப்போம். எல்லாமே அவங்களோட சாப்பாடு தான். ஒரு வித்தியாசமான வாசம் வேறு வருது. நூடுல்ஸ் பாருங்கள், இலையெல்லாம் போட்டு எப்படி செய்கிறாங்க. ஒரு பச்சை பசேலும் இருக்குது. ஹாய், இங்கே வந்து இப்படி தான் அவங்க கேமரா ஒளியவே மாட்டாங்க. அவங்களாம் வந்து ஹாய் சொல்லுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட. என்ன செய்கிறாங்க, நல்ல க்ளீனாக நல்ல நீட்டாக செய்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு அருவறுப்புமே இல்லை. ஆனால் என்ன போடுறாங்கன்னா தெரிய மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னே தெரியாது. இதெல்லாம் கனவா மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னென்னே தெரியலை. அது மட்டும் தெரியுது கீரை, அதோட நூடுல்ஸ் அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. மற்ற கோவா இந்த மாதிரி மரக்கறிகளை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. வாங்கி சாப்பிடணுக்குலாம் இருக்குது. அது என்னென்ன போடுறாங்கன்னு தான் தெரியல. அதுக்குள்ளே என்ன போடுறாங்கன்னு தெரியல. ஒரு சில பொருட்களை தவிர மற்ற பொருட்களை எதுவுமே நம்ம பார்த்ததில்லை. இங்கே வித்தியாசமாக இருக்குது. பாரு, இந்த கடைக்கே வந்து இப்படி சின்ன சின்ன கடைகளுக்கும் கூட அந்த ஸ்கேன் பண்ணி தான் காசு கொடுக்குறாங்க. இது அந்த வத்தாழக்கிழங்க வச்சுருக்காங்க. இப்படி ஹீட்டாகவே இருக்குது, சூடாகவே இருக்குது. இது கச்சான், கச்சானும் வந்து அப்படி வறுத்து வச்சுருக்காங்க. வறுத்த கச்சான் வத்தாழக்கிழங்கு சூடாக இருக்குது. அதுக்கு இதுக்குள்ளே நெருப்பு இருக்குமா இருக்கும். ஆ, ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. ஹாய் பாபா, இளநி பாருங்க. ஆரஞ்சு பழம் இப்படி வந்து இறங்கியிருக்கண்டு. இலையோடு இருக்கு அப்படியே, இலையோடு ஆரஞ்சு பழம் அவ்வளோ புதுசாக இருக்கு. சொசேஜஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரியான ஒவ்வொரு சாப்பாடுகள். அதில் சிக்கன் சின்னதாக சின்னதாக வட்டி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். சின்னதாக சின்ன சிக்கன் இந்த மாதிரியான மரக்கறிகள். இது பேர் என்ன, இதோட டேஸ்ட் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாது நமக்கு. சிக்கனா இது, வாத்தா இது, என்னதுன்னு தெரியல. போப்பா இதே தெரியல. இங்கிலீஷில் எதுவுமே இல்லை படிக்கிறதுக்கு கூட. என்னென்று கேட்டாலும் தெரியாது. ஆனால் முட்டையெல்லாம் இருக்குது. வாத்தா தான் இருக்கும், வாத்துறச்சி. காலையில் சாப்பிடலை. மெக்டனால்ஸ் இருக்குது. வேறு எந்த கடையிலையும் சாப்பிட்றதுக்கு என்னதை சாப்பிட்றேன்னே தெரியல. ஆட்டை கேட்குறேன்னு தெரியல. ஆ ஓகே, 50 எல்லாம் டெக்ஸ்டோடு சேர்த்து 50. இதில் பே பண்ணலாம், கார்ட்லாம் பே, இதெல்லாம் பே பண்ணுறேன். ஆ, வந்துட்டு பாருங்க. உடனே பே வந்து உடனே நமக்கு பில்லும் வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆ ஓகே, தேங்க்யூ வெரி மச்.
வரும்போதே இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைனா இங்கே பே பண்ணுறது காசு இல்லாட்டி காசு கையில் கொண்டு வரணும். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் வந்து அங்கேருந்தே இலங்கையிலேருந்து வரும்போது நம்ம இந்த அலிப்பே அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கார்டெல்லாம் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோண்டா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, பெரிய ஒரு இது இல்லை, ஈஸி தான். ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை, சாப்பாடு உடனே ரெடி ஆகிடும். அவ்வளோ வேகமாக இருக்காங்க. உலகம் வந்து 2,350 ரூபா. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதுதான் ஒரு மாதிரி மெக்டானல்ஸை நம்பி சாப்பிடாச்சு. பார்ப்போம், சைனாவில் இருக்கிற சாப்பாடுகளையும் சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அது எப்போ நமக்கு மனசுக்கு சரியாக வருதோ அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். மெட்ரோ மேன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதில் நாங்கள் வந்து மெட்ரோவில் போகிறதுக்கு அந்தந்த இடங்களை போட வேண்டாம், எந்தெந்த மெட்ரோவில் எங்கெங்கே போகலாம் அப்படின்றத காட்டும். அந்த ஆப்பையும் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நான். சீனா வந்து எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களோட மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்ன வசதிகள் செய்ய முடியுமோ எல்லாமே செய்து வச்சுருக்காங்க. அதான் வந்து இங்கே இருக்கிற பெரிய ஒரு விஷயமே. எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஒரு 4-5 நாள் இங்கே இருந்தோம்டா, ஈஸியாக வந்து எங்கே போகலாம், அங்கே வரலாம், என்னத்தில் போகலாம், என்னத்தில் வரலாம் அப்படின்றத பிடிக்கலாம். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வந்து மிக 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 பெரிய அளவில் இங்கே வந்து வளர்ந்துருக்கு. போக்குவரத்தாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நடைமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசம்தான். எல்லாமே வித்தியாசம், எல்லாமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிற மாதிரி செய்து வச்சுருக்காங்க. அந்த காரை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமான கார். எல்லாமே இங்கே வந்து அதிகமான வாகனங்கள், இங்கே வந்து ஓடுற அதிகமான வாகனங்கள் இங்கேயே தயாரிக்கலை, சீனாவிலே தயாரிக்கிற வாகனங்கள் தான். ஏன் இந்த வாகனங்கள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியல, அது தெரியல. ஆனால் இந்த வாகனங்கள் வேறு எந்த நாட்டிலையும் நான் பார்க்கல. இலங்கையில் கூட நாங்கள் இந்த மாதிரி வாகனங்கள் பார்க்க, நிறைய சீனாவுடைய தயாரிப்பு வாகனங்கள் இலங்கையில் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி வாகனங்கள் நான் பார்க்கல. இந்த வாகனங்கள்லாம் அவங்களை வேறு ஏற்றுமதி செய்யறாங்கன்னா இன்னும் வித்தியாசமாக, இன்னும் பெரிய அளவு வாங்குவாங்க. ஆனால் இங்கேயே சில வாகனங்களை இங்கேயே கட்டுப்படுத்தி இங்கேத்தை மக்களுக்குண்டே பாவனைக்காக வச்சுருக்காங்க. ஏன் பொது போக்குவரத்துகள் கூட அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சாதாரணமான பஸ்ஸுகளே, எலக்ட்ரிக் பஸ் எல்லாமே ஏசி பஸ்ஸுகள் தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் இந்த படியால் இங்கே அழகு இறங்கி போகிறது, அங்கே அழகு இறங்கி ஏறி வாடுறது. நடுவில் பாருங்கள் அப்படியே ஒரு பலகை மாதிரி அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய பேக்குகள்லாம் தூக்கி கொண்டு வரும்போது நம்ம நடந்து கொண்டு அதில் இழுத்து கொண்டு வரலாம், அதுக்காக அதை வச்சுருக்காங்க. உருளை உருளை உருளையாக இருக்குது, ஏதோ ஒரு பாக்கு மாதிரி இன்னமும் அது உள்ளே வந்து இருக்கிற சாப்பாடு தான் சோளம். இது வந்து நான் புவனி இந்த வீடியோலையும் நான் பார்த்தேன். இதை போட்டோன்னே வந்து எலி வந்து ஓடிடும். எலி மட்டும் இல்லை பாருங்கள், பல்லி, பாம்பு, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பொருட்கள் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வராது. பாருங்கள் போட்டோன்னே இப்படி ஓடும் பாருங்கள், அந்த வைப்ரேஷன் மாதிரி இதாகும். பாவம், ஹவு மச்? 35 ஒரு பீஸ், வந்து 35 யுவான். ஆனால் பரவாயில்ல, 35 ஓகே தான். நாங்கள் பள்ளியெல்லாம் வீட்டில் வந்து பள்ளியெல்லாம் இருக்குது, அதனால் இதை நாம் ப்ளக்கில் போட்டு வச்சோன்னா இவங்க வந்து வரமாட்டாங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அது. இன்னொரு விஷயம் பாருங்கள், இது எப்படி இது நம்ம நாட்டுக்கு சாத்தியமானது தெரியாது. பாருங்கள் கரண்ட் மீட்டர், கரண்ட் மீட்டர் வர ஓடுது பாருங்கள். ஓடும்போது இதை போட்டோன்னே கரண்ட் மீட்டர் வந்து ஸ்லோவாகிடும். ஸ்லோவாகினா கரண்ட் வந்து குறைய தான் போகும். இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் கரண்ட் ஓகே, அந்த எலிகளெல்லாம் பள்ளியெல்லாம் விரட்டுறதெல்லாம் ஓகே, கரண்ட் மீட்டரை எப்படி ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னா தெரியல. உண்மையாக அது வந்து பாவிக்கிறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அது சைனாவுக்குள்ளே இந்த மார்க்கெட்டில் பப்ளிக்காக அந்த மாதிரி ஒரு டிவைஸை விற்கிறது அப்படின்றது எனக்கிட தெரியல, அது எந்தளவுக்கு சாத்தியம் உண்டு. ஆனால் விற்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு அது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து சில நேரத்தில் அதை என்ன செஞ்சுவாங்கன்னா, அந்த அவங்களோட மீட்டரை மட்டும் ஸ்லோ பண்ணுற மாதிரி அந்த டிவைஸை செஞ்சு வச்சுருக்கலாம். இனி நான் வாங்கிட்டு போகிற திரும்ப வரமாட்டேன், 35 யுவான் அப்படின்போது சரி பரவாயில்ல போனால் போகுது அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் மூன்று நாள் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்படி நிறைய விசித்திரமான விஷயங்களும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் வந்திருக்க இடம் வந்து ஒரு மணிக்கூடு மார்க்கெட். இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன சிறப்புன்னு சொன்னால், இங்கே முழுவதுமே வந்து நம்பர் 1 உலகத்தில் இருக்கிற முதன்மையான மணிக்கூடுகள் எல்லாமே வந்து இங்கே வந்து முதல் கோப்பியில் கிடைக்கும். நீங்கள் நம்ம தமிழ் ட்ரக்கர் தம்பியில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் கூட அந்த மார்க்கெட்டுக்கு வந்திருந்தார். எல்லா மணிக்கூடுகளும் கிடைக்கும், எந்த மணிக்கூடாக இருந்தாலும். உலகத்தில் இருக்க முதன்மையான விலை உயர்ந்த மணிக்கூடுகளில் அத்தனை மணிக்கூடுகளுடைய கொப்பியும் வந்து இங்கே இருக்குது. 30 லட்சம் ரூபாய் மணிக்கூட நீங்கள் 1,000 ரூபாய்க்கு இங்கே வாங்கலாம். அதுதான் இந்த மார்க்கெட்டில் சிறப்பு. அப்படி ஒரு மார்க்கெட் தான் இது.
நீங்கள் தமிழ் ட்ரக்கர் புவனி தம்பியை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுமே வந்து அந்த அளவான கொப்பி மணிக்கூடு தான். நீங்கள் நம்ம ஏரியாவில் கொண்டு காட்டினீங்கன்னா இந்த மணிக்கூடு வந்து எப்போவுமே எங்கேயுமே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து கொப்பின்னு சொல்லி, கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு இந்த மணிக்கூடு அத்தனையுமே கொப்பி தான். அவ்வளவு மணிக்கூடும் இருக்குது, ஆனால் விலை தான், விலை தான் குறைவு. சும்மா ஒரு ஒன்றை கேட்டு பார்ப்போம் போல வேண்டு, இந்த மணிக்கூண்டு கேட்டு பார்ப்போம். ஹவு மச்? இருநூற்றி முப்பது அப்படின்னும்போது எங்களோட காசில் நாங்கள் கணக்கு பார்த்தா சும்மா சும்மா ஒரு ஐடியா வேண்டும். ஆனால் நாம் வந்து குறைச்சி வாங்கலாம். இங்கே 230 தர 45 வச்சாலும் 10,000 ரூபா ஒரிஜினல். அதாவது கம்பெனியில் நீங்கள் வாங்குறத தவிர வேறு எங்கேயாவது ஒரிஜினல்னு சொல்லி நீங்கள் வாங்கினாலும் ஒரிஜினலாக இல்லது டூப்ளிகேட்டாக இல்லது முதல் கொப்பியான்றதை நீங்கள் கண்டே பிடிக்கலாது. அந்தளவு துல்லியமாக வந்து இங்கே இருக்கும். நீங்கள் கம்பெனியில் கொடுத்தா கூட சில நேரம் அவங்க ஓ எங்கடா தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிப்பேர் பண்ணால் கூட மாற்றி தரக்கூடிய அளவில் இங்கே இருக்குது. அவ்வளவு நுணுக்கமாக துல்லியமாக வந்து இந்த மணிக்கூடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ தான் யோசிக்கிறேன், நாம் வந்து வெளியிலலாம் வாங்கும்போது மணிக்கூடுகளோ அல்லது இந்த பொருட்களை வாங்க குறிப்பாக அந்த மணிக்கூடுகள் வாங்கும்போது நாம் ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி இருக்குது தானே, அந்த கம்பெனியில் போயிட்டு வாங்குறது தான் 100% உண்மையாக இருக்கும். ஏன்னா கண்டே பிடிக்கலாது, நீங்கள் வந்து கண்டே பிடிக்காது ஒரிஜினலாகன்றதை நீங்கள் கண்டே பிடிக்க மாட்டீங்க. உங்களால் எது எந்த அளவுக்குமே கண்டுபிடிக்கலாது அந்தளவுக்கு இருக்குது. அந்தளவு விலை உயர்ந்த மணிக்கூடுகள் இங்கே இருக்குது. இது ஒரு சிறப்பான இடம் குவான்சோவில். இங்கே வந்து நிறைய இருக்குது, இது ஒரு பகுதி தான், இது மணிக்கூடுகள் பகுதி. இன்னொரு மார்க்கெட் இருக்குது, எலக்ட்ரானிக் மார்க்கெட். அங்கே வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து எல்லா தரத்துலேயும் அங்கே வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பெரிய வீடியோ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சீனாவுடைய முதல் நாள் அனுபவம் சும்மா ஒரு நடைப்பயணம் தான். இது நடந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன். ஆர்ஜி சந்திர வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட் லோக்கலாக வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குறது என்ன விலையில் இருக்குது இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சைனா நகரத்திலிருந்து இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் போகிறேன்னா யூஹான், கொரோனா உருவான நகரம், சென்சான், சங்காய், பீஜிங், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான ஐடியா இருக்குது. எப்படி சாத்தியாவான்னு தெரியல. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தேசங்கள் ரெண்டுமே எல்லாமே. நீ நம்ம ஏரியா மாதிரி யாழ்ப்பாணம் மட்டும் போய் கொழும்பு மாதிரி இல்லை, பெரிய பெரிய தூரங்கள், 1,000-2,000 கிலோமீட்டர் புல்லட் ட்ரெயிலில் போனால் கூட 6 மணி தாலும் 7 மணி தாலும் எடுக்கக்கூடிய தூரங்கள். எப்படி போய் எப்படி இதை வந்து நாம் கொண்டு முடிக்கிறோம் அப்படின்னு தெரியாது. 15 நாள் தான் இங்கே நமக்கு இருக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ விசா கொடுக்குறாங்க. முதல் 30 நாள் கொடுத்தாங்க, இப்போ 15 நாள் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் 15 நாள் தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.